ஏஆர் அம்மாவின் டிப்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பெட்டுக்கு இந்த பெட் ஸ்ப்ரெட்டை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்குறேன். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அந்த கசங்காமல் அதே மாதிரி இருக்கும். இப்போ பெட்டினுடைய நாலு பக்கமுமே சமமாக எல்லா பக்கமும் இந்த பெட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி இப்படி இந்த பெட்டிலேருந்து கொஞ்சம் இப்படி இருக்க மாதிரி நல்லா உள்ளே வந்து இதை நம்ம சொறி விட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் நாலு பக்கமும் முதல்ல போட்டுக்கோங்க. இப்போ மெத்தையை பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்படி போட்டிருக்கோமா, இந்த கால் பாகத்தில் பாருங்கள் இப்படி நம்ம வந்து இது இப்படி இப்படி உள்ளே சுருவிக்கிறோம். இந்த கால் மாட்டில் இருக்கிறத இப்படி உள்ளே சுருவிட்டோம். இந்த மாதிரி இப்படி உள்ளே போகிற மாதிரி இப்படி பண்ணி அதை கீழே போட்டுடலாம். இப்போ இந்த ஒரு பக்கம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், கால் பாகத்தில் கால் வைக்கிற இடத்துல. அதே மாதிரியே இதையும் நீங்கள் செவுத்தோரமாக இதையும் கரெக்டாக அந்த சைடு தொங்குற மாதிரி கரெக்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு செவுத்தோரமாக இந்த பெட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் அந்த ஓரத்தை செவுத்தோரமாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் குப்புறப்படுத்து அதை ஒரு பக்கமாக அந்த சைடு மட்டும் நீங்கள் அப்படியே செருகி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கால் பாகத்தில் நம்ம சுருகி விட்டுட்டோம். இப்போ அப்படியே தலைமாட்டுக்கு இப்படி வந்துடலாம். இதில் இந்த மாதிரியே இப்படி பாருங்கள், இதே மாதிரி நம்ம கால் பாகத்தில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே இப்படி பண்ணிக்கிறோம். நீங்கள் அது இது வந்து நல்லா இப்படி டைட்டாக இழுத்துக்கணும். நீங்கள் வைக்கிறது இந்த தலைபாகத்தில் இந்த பெட்டை வைக்கும் பொழுது இது வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணி கொடுத்துக்கோம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் இது மாதிரி பாருங்கள், இந்த இடத்துலையும் இப்படி இப்போ இது பண்ணியிருக்கோம், இங்கேயும் இங்கேயும் இது மாதிரி இருக்குது. இப்போ சைடில் இதே மாதிரியே இப்போ இந்த எட்ஜை கொண்டு வந்து இப்படி இந்த நல்லா டைட்டாக இது மாதிரி இப்படி வச்சிடலாம். இந்த முனையை இந்த தலைபாகத்தில் இப்படி இழுத்து இந்த 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 எஜ்ஜை இதனுடைய எஜ்ஜை இழுத்து இப்படி சொறி விட்டுறோம். இப்போ கால் பாகத்தில் பாருங்கள், இப்படி இந்த எஜ்ஜை இழுத்து கொண்டுட்டு போய் இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல டைட் கிடச்சிக்கும். இங்கே எப்படி இந்த இதனுடைய எஜ்ஜை அப்படி இழுத்து வச்சோமோ இந்த கால் பாகத்துலேயும் இந்த எஜ்ஜை இழுத்து வச்சோமோ அதே மாதிரியே அந்த பக்கமும் நீங்கள் இப்போ வந்து அந்த பக்கத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த எஜ்ஜை இப்படி இப்படி இழுத்துக்கிறோம். இந்த சைடு அதே மாதிரியே அந்த எஜ்ஜை அதே மாதிரி அந்த எஜ்ஜை இந்த பக்கமாக அப்படி இழுத்து வச்சு செருகி விட்டுருந்தோம். இது மாதிரி இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம்லாம் உழுவாது, நல்லா உங்களுக்கு ஒரு நாலு நாளைக்கு இதே மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு டவலாலேயோ இதுலேயோ நீங்கள் தட்டி மட்டும் விட்டுட்டிங்கன்னா நல்ல டஸ்டெல்லாம் வெளியே வந்துடும். வாரம் ஒரு முறை இல்லை ரெண்டு முறையாவது நீங்கள் பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்து துவைக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா எட்டு மணி நேரம் அசைவு இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல நம்மளையும் அறியாமல் இருக்கிற இடம் வந்து அந்த உறக்கத்துக்கான அந்த இடம் தான். அதை அடுத்த நாள் பேட்டரி சார்ஜ் ஏற்றுற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம இருக்கும் பொழுது எப்பயுமே உறங்குற இடத்த நாம் க்ளீனாக வச்சுக்கணும். வாரம் ரெண்டு நாளாவது நீங்கள் அதை மாற்றும் பொழுது அந்த க்ளீன் பண்ணி நம்ம படுக்கும் பொழுது உறக்கமே கொஞ்சம் அமைதியான உறக்கமாக நமக்கு கிடைக்கும்.